தேவனுக்கு மகிமை. அக்கா, இந்த 2020 இந்த உலகம் எதை சந்தித்துக் கொண்டிருக்கிறது? தம்பி, 2020 இந்த உலகம் ஒரு பக்கத்தில் போராட்டங்களும் மறுபக்கத்தில் பயங்கரமான நெருக்கங்களும் அச்சுறுத்தல்களும் நாடுக்கு நாள் பயங்கரமான விஷவாயு தன்மைகளும் உலகத்துக்கு அனுப்புகிறதான இந்த நாட்களிலே கொடிய இக்கட்டுக்குள்ளே உலகம் சென்று கொண்டிருக்கிறது. அதோடு கூட இந்த 2020 கொரோனா என்றதான வைரஸும் ஜனங்களை அச்சுறுத்து உலகத்திலே பயங்கரமான பயத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. அக்கா, கொரோனா என்றால் என்ன? தம்பி, கொரோனா என்பது வேதம் சொல்லுகிறது கடைசி காலங்களில் கொள்ளை நோய் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. இது ஒரு கொள்ளை நோய் தான். அப்படியாக்கா, இது என்ன புதுவிதமான கொள்ளை நோய் வைரஸ் என்று சொல்லுகிறீர்கள்? எத்தனையோ வைரஸ்கள் இந்த உலகத்தில் வந்தன, அதுவும் வைரஸ் தானே? எபோலா, டெங்கு, ஹண்டா வைரஸ் என்று நிறைய வைரஸ்கள் வந்து கொண்டேதானே இருக்கிறது. ஆம் தம்பி, நீ கேட்ட கேள்வி மிகவும் சரியான கேள்விதான். இப்பொழுது வந்திருக்கிறதான இந்த கொரோனா என்ற வைரஸ் கைகளை கழுவவில்லை என்றால் கொரோனா வந்துவிடும். ஒருவரை ஒருவர் தொட்டால் கொரோனா வந்து விடுகிறது. மாஸ்க் அணியவில்லை என்றால் கொரோனா வந்து விடுகிறது. இடைவெளி இல்லை என்றால் கொரோனா வந்து விடுகிறது. அதனால் அநேக உயிரை வாங்கி கொண்டு ஜனங்கள் கொத்து கொத்தாக மாண்டு மடிகிறார்களே, இதுதான் வைரஸின் கொள்ளை நோய். அப்படியா அக்கா, இது என்ன வினோதமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? கை கழுவவில்லை என்றால் உடனே கொரோனா வந்து விடுமா? இதற்கு வேதத்தில் என்ன சொல்லப்படுகிறது? தம்பி, வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் இயேசுவின் இரத்தத்தால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. அக்கா, மனிதர்கள் சொல்லுகிறார்கள் வீட்டுக்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்லுகிறார்களே, அது எப்படி? தம்பி, இயேசு சொல்லுகிறார் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அக்கா, மனிதர்கள் சொல்லுகிறார்கள் தனி மனித இடைவெளி விட்டு இருங்கள் என்றே சொல்லுகிறார்களே. தம்பி, இயேசு சொல்லுகிறார் பாவ உலகத்தை விட்டு விலகி இருங்கள் என்று சொல்லுகிறார். அக்கா, டாக்டர்களும் ஆராய்ச்சியாளர்களும் சொல்லுகிற அறிவுரைகளை கை கொள்ளுகிறதுனால் கொரோனா பாதிப்படையாமல் மனிதன் பிழைப்பானா? தம்பி, இயேசுவின் வார்த்தைகளை கை கொள்ளுகிறவன் சாகாமல் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று இயேசு சொல்லுகிறார். அக்கா, நோய் தொற்று இருந்தால் பயப்படாதிருங்கள் என்று டாக்டர் சொல்லுகிறார்களே, எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? தம்பி, இயேசு சொல்லுகிறார் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நீங்க பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். அக்கா, உலகம் சொல்லுகிறார்கள் நண்பர்களுடன் கை கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள் என்று, நண்பர்களை எப்படி தவிர்க்க முடியாக்கா? தம்பி, தேவன் சொல்லுகிறார் பொல்லாதவர்களுக்கு தேவன் கை கொடுப்பது இல்லை என்று சொல்லுகிறார். அக்கா, நோய் பாதிக்கப்பட்டவர்களிடம் இருந்து விலகியிருங்கள் என்று சொல்லுகிறார்களே, அது எப்படி? மார்பாடான சன்னதியை விட்டு விலகியிருங்கள் என்று தேவன் ஆணித்தரமாக சொல்லுகிறார். அக்கா, ஒரு நோயாளி மருந்து சாப்பிட்டால் குணமடைவார்கள் என்று டாக்டர் சொல்லுகிறார்களே, இதற்கு இயேசு என்ன சொல்லுகிறார் அக்கா? விசுவாசி இயேசுவின் தழும்புகளால் குணமாவான். விசுவாசி நீதி உள்ளவன், அதாவது அவன் விசுவாசித்தால் அவன் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அக்கா, இதனால் என்ன பாதிப்பெல்லாம் இந்த உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது? தம்பி, இதனால் உனக்கே தெரியும், இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறதான காரியங்கள், ஆலயங்கள் அடைக்கப்பட்டு விட்டது, மூடப்பட்டிருக்கிறது, வழிபாட்டு ஸ்தலங்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் பசியினாலும் பட்டினினாலும் அங்கும் இங்கும் அலையும் ஓதி கொண்டிருக்கிறார்கள், வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக உயர்ந்து கொண்டிருக்கிறது, ஜனங்களுடைய முக்கியமான காரியங்களுக்கு போக வேண்டியதெல்லாம் தடைபட்டிருக்கிறது. இப்படிப்பட்டதான காரியங்கள் தான் இந்த உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அப்படியா அக்கா, இவ்வளவு நேரம் இந்த உலக காரியங்களை பற்றியும் இயேசுவை பற்றியும் ஒப்பிட்டு கூறியதுக்கு மிக்க நன்றி அக்கா. நன்றி தம்பி.